வணக்கம், வெல்கம் டு கலப்பை சேனல். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆத்திச்சூடி இல்லை, இது வரைக்கும் நம்ம 18 பார்த்துட்டு இப்போ 19வது பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான ஒரு வாசகம், எல்லாருக்கும் புரியக்கூடிய வாசகம் தான். ஒரே ஒரு சொல் மட்டும் கொஞ்சம் புதுமையாக இருக்கும். சரி, என்ன சொல்லுது இது அப்படின்னா, இணக்கம் அறிந்து இணங்கு. அதுதான் அதனுடைய வாசகம். இணக்கம் அறிந்து இணங்கு. இந்த இணக்கம்ங்கிற சொல் பல பேருக்கு புரியாதான் இருக்கும். இணங்கு அப்படிங்கிறது ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும், இரண்டும் ஒன்று தான். இணங்குங்கிறது ஒரு வெர்ப் ஃபார்ம், ஒரு வினைச்சொல். இணக்கம்ங்கிறது நவுன், அவ்வளோதான், அது வந்து பெயர் சொல். ஸோ இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னு. சரி, இந்த இணக்கம்னா என்ன? அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில், அதுதான் அது. அது சொல்ல உடனே இப்போ உங்களுக்கு வார்த்தை அந்த வாக்கியமே புரிஞ்சு போயிடும். அந்த இங்கிலீஷ் வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையே உங்களுக்கு மொத்த வாக்கியமும் என்ன சொல்ல வருதுங்கிறது புரிஞ்சிடும். இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னு. இணக்கம்னு என்ன தெரியுமா? வேவ் லென்த். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும், உங்களோட வேவ் லென்த் சரியாக இருக்கா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா போங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஒருவருக்கொரு இணைந்து பணியாற்றுவது, சரிங்களா? அது மாதிரி எப்போ செய்ய முடியும், யாருடன் இணங்கி போக முடியும், யாருடன் ஒத்து போக முடியும், யாருடன் சமாதானமாக போக முடியும், யாருடன் நட்புடன் போக முடியும் அப்படின்லாம் பார்த்தோம் வச்சுங்களேன். அப்போது அதுதான் இணங்கி போகுது, அவங்களோட சேர்ந்து போகுது, இணங்கி போகுது. அவர் சொல்கிறபடி நம்ம கேட்குறது, நம்ம சொல்கிறபடி அவர் கேட்குறது, ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிறது, இது மாதிரி இதுக்கெல்லாம் பேர் தான் இணங்கி போகுது, சரிங்களா? இது எப்போ சரியாக வரும், எப்போ இணங்கி போக முடியும் அப்படின்னா, ரெண்டு பேரோட வேவ் லென்த் சரியாக இருக்கணும். அந்த இணக்கம்ங்கிறது அந்த வேவ் லென்த் தான். இப்போ பாருங்கள், இணக்கம்ங்கிறதுல வேவ் லென்த் போட்டு பாருங்கள். வேவ் லென்த் அறிந்து ஒன்றாக போங்க, சரிங்களா? இணக்கம் அறிந்து இணங்கு. ஸோ இந்த வேவ் லென்த்துங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுதான் மிக முக்கியமானது. இப்போ அந்த இணக்கம் அறிந்து கொள்ள வேண்டும், அது முக்கியம். முதல்ல இணக்கம்னு என்ன பார்ப்போம், பார்த்துட்டோம் ஆல்ரெடி, அது வேவ் லென்த்து. அதை அறிந்து இணங்க வேண்டும். அந்த வேவ் லென்த் என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது முன்னால் அவசரப்பட்டு எதுவுமே வந்து இணங்கி போக வேண்டாம். முதல்ல ஒரு அறிமுகம், அப்புறம் ஒரு சிறிதளவு பேசிக்கணும், ஒரு தொடர்பு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேவ் லென்த் இருக்குது, நமக்கு என்ன வேவ் லென்த் இருக்குது, அந்த வேவ் லென்த் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டு வேவ் லென்த்தும் ஒத்து வரலன்னு கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவரோட வேவ் லென்த் என்ன, நம்மளோட வேவ் லென்த் என்னன்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் இணங்கி போகிறது ஈஸி, நமக்கு தெரியும் அவரோட வேவ் லென்த் இது தான் அப்படின்னு தெரியும். இந்த வேவ் லென்த்துங்கிறது இப்போ அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது, இதுதான் இணக்கம்ங்கிறது. இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தமிழில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஒருவர் எந்த வேவ் லென்த்தில் இருக்காரு பாருங்கள், அது ரெண்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இரண்டு சரியாக இருக்கணும்னு அவங்க சொல்லவே இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. இல்லை, இதை பார்க்க போனீங்கன்னா அறிந்து கொள்ளுங்கள், அந்த இணக்கம் அறிந்து கொள்ளும், அது என்ன வேணும்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இணங்குங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ நத்திங் வில் பி ஸோ சீரியஸ், நத்திங் வில் கோ ஸோ ராங் ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இந்த லென்த்தில் இருக்கோம், இந்த வேவ் லென்த்தில் இருக்கோம், அவங்க இந்த வேவ் லென்த்தில் இருக்காங்க. சிலைக்கு வந்து இது பிடிக்கும், இது பிடிக்காது, அல்லது இதை வந்து நான் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவேன், அவங்க ரொம்ப சாஃப்டாக தான் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இது மிகவும் எளிமையாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுக்கு தான், இது ஃபுல்லாகவே மேனேஜ்மெண்ட்டுக்கு தான். நம்ம எது மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ஒரு டீமில் 10 பேர் இருப்பாங்க, 10 பேரும் வெவ்வேறு வேவ் லென்த்தில் இருப்பாங்க. அப்போ அது முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த வேவ் லென்த்துங்கிறது என்ன அப்படிங்கிறது மிக, அது ஒரு சில பேர் சில குழப்பம் வரலாம். அது என்னென்ன, வெறும் விருப்பு வெறுப்பு மட்டுமே இல்லை, எனக்கு அது பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்காது அப்படி கிடையாது. ஒரு ஒரு அப்ரோச், ஒரு டெண்டன்சி, சரிங்களா? ஒரு ஆட்டிடியூடு, எல்லாம் தான் இணக்கம்ங்கிறது. ஸோ என்னோடய ஆட்டிடியூட் என்னன்னா, நான் இதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறவனாக இருந்தேன், அவரோட ஆட்டிடியூடு எதுவாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு, ரொம்ப பொலைட்டாக எடுத்துக்கிட்டு, எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதவராக இருப்பார். ஸோ அவர் சப்போஸ் நான் கோவப்படும்போது அவர் ரியாக்ட் பண்ண வச்சுங்களேன், இவ்வளோ கோவப்பட்டு கூட அவர்கிட்ட எந்த பதிலுமே வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்லை, அவரோட வேவ் லென்த் வேறு, நம்மளோட வேவ் லென்த் வேறு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது தெரிந்து கொண்டாச்சுனாலே போதும், அது நிச்சயமாக இணங்கி போய்விடலாம். இப்போ இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். இதெல்லாம் ஹெச்ஆர் ரிலேட்டடு ஒரு முக்கியமான ஒரு கைட்லைன்ஸ் சொல்கிறது. ஹெச்ஆரில் வந்து இது முக்கியமான ஒரு அறிவுரையும் சொல்கிறது. அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இணக்கம் அறிந்து இணங்குதல் அப்படின்னா, முதல்ல ஒவ்வொருத்தருடைய வேவ்லேருந்து என்னென்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அவரோடு இணைந்து செயலாற்றுவோம். இப்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எளிமையாகவும் இருக்கும், நம்ம செய்வது எளிமையாகவும் இருக்கும். அதனால் இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னா, அவரோட வேவ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட பழகி, அவரோட தொடர்பு கொள்ள, அவருடன் மற்றவர்களும் செயல்புரிய தொடங்கு அப்படின்னு அர்த்தம். நினைவில் வைத்துக் கொள்வோம், இணக்கம் அறிந்து இணங்கு. வணக்கம்.